ஆசிய அரசியலில் மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அதிலும் குறிப்பாக வளர்ந்து வருகின்ற வல்லரசு எனப்படுகின்ற இந்தியா இலங்கை விடயத்தில் ஏன் சற்று மெத்தன போக்கோடு தங்களுடைய முடிவுகளை எடுக்கின்றன என்பது தொடர்பிலும் பல்வேறுபட்ட அரசியல் விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இலங்கை தீவில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அதற்கு அப்பால் தமிழ் தேசிய அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இன்று வரைக்கும் எப்படியான வகையில் இந்தியாவை கையாண்டிருக்க, இந்திய அரசினுடைய நலனில் ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலம் இருக்கின்றதா, அல்லது ஈழத்தமிழர்களுடைய நலனில் இந்தியாவினுடைய எதிர்காலம் இருக்கின்றதா என்கின்ற பல்வேறுபட்ட வினாக்களும் விடைகள் இல்லாமல் இன்று நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இவைகள் தொடர்பிலும் மனித உரிமைகள் விடயத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தற்பொழுது முன்வைத்திருக்கக்கூடிய வரவேற்பு தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்காக பிரான்சில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் இல்லத்தினுடைய இயக்குநரும் மனித உரிமைகள் ஆர்வலருமான எஸ் பி கிருபாகரன் அவர்களை உண்மைகள் நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழரசு, வணக்கம் நேயர்களுக்கு. தற்போது மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஐநாவில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு, பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் உள்ள நிலையில் தற்போது எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? உண்மையில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்தியாவினுடைய அறிக்கை ஐநா மனித உரிமை சபையில் வெளியாகி இதுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். மிக நீண்ட காலம், ஏறக்குறைய ஒரு 3 தசாப்தம், 30 வருடங்களுக்கு பின்னர் இந்தியா ஈழத்தமிழர் விடயத்தில் ஒழுங்காக வாயை திறந்துள்ளது. இது ஸ்ரீலங்கா 2 உள்ளது. ஆனால் மனித உரிமை சபையை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பயங்கர பீதி ஏற்பட்டுள்ளது. என்னவென்றால், இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பார்த்து சில அரசாங்கங்கள் இந்தியா என்ன செய்ய இருக்கின்றதோ அதன் பக்கம் சென்று விடுவார்கள். அதாவது வாக்களிப்பில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆசிய நாடுகளிடையே, ஏனென்றால் இந்தியா அப்படியான ஒரு நாடு, அது ஒரு பிராந்திய வல்லரசு. ஆனால் துரதிருஷ்டவசமாக மனித உரிமை சபையில் இந்தியா குரல் கொடுத்த பின்னரும் ஒரு அருமையான வாக்கியங்கள், ராஜதந்திரம் நிரம்பிய வாக்கங்கள், ஒரு சிறிய அறிக்கையாக இருந்தாலும் அதனுடைய பொருளடக்கம் மிச்சம் விடயங்கள் அடங்கிய அறிக்கை. இதை நாங்கள் ஈழத்தமிழராகிய நாங்கள், புலம்பெயர்வாழ் தமிழ் மக்கள், பெரிதாக துண்டாக கையவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது, பெரிதாக எடுத்ததாக நான் எங்கும் காணவில்லை. இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்கள் ஒரு பச்சைக்கொடி அல்லது பச்சைக்கொடியை விட விரும்பினால் நீங்கள் மஞ்சள் கொடியை காட்டியுள்ளார்கள், அடுத்தது பச்சைக்கொடியாகத்தான் இருக்கும். இதை நாங்கள் சரியான முறையில் கையாள வேணும் என்பது என்னுடைய கருத்து. மனித உரிமை சபையில் இந்தியாவினுடைய அறிக்கை என்பது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். அதற்காக என்ன என்று தயவுசெய்து என்ன கேட்டுள்ளாயங்கள், அது மனித உரிமை அங்கத்துவ நாடுகளை பொறுத்த விடயம். ஆனபடியால் இந்த அறிக்கை மிகவும் விஷயம் அடங்கியது. இதை நாங்கள் சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் இந்த செவ்வி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான உறவு என்பது மிகவும் ஒரு காணல் நீராகவே தென்படுகின்றது. இந்த பிழை அல்லது இந்த நிலைப்பாட்டுக்கு யார் காரணம்? தமிழரசு, உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய பல செவிகளில் சொல்லி இருக்கின்றேன், கைதட்டுவது என்பது ஒரு கையால் தட்ட முடியாது. இன்று பாருங்கள், இந்த அறிக்கைக்கு முதல், இந்தியாவுடைய இந்த அறிக்கை மனித உரிமை சபையில் வருவதற்கு முன்பு சில குறைகளை சொல்லி இருந்தார்கள். நாங்கள் இந்தியாவு பக்கம் போக வேண்டும், இந்தியாவை பற்றி கதைக்கின்றோம், ஆனால் இந்தியாவிலிருந்து இந்த சைகைகளும் வரவில்லை என்று. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அந்த சைகைகள் வரவில்லை என்ற கதை உண்மை இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு சைகை வந்திருக்கின்றது. ஆனால் புலம்பெயர்வாழ் மக்களுக்கு 2வது விடயமாக பார்ப்போம். முதலாவது, வடக்கு கிழக்கில், அதாவது தமிழருடைய தாய பூமியான தமிழீழத்தில் உள்ள மக்கள், அந்த மக்களை வழிநடத்தும் அரசியல் கட்சிகள் எப்படியாக இந்த அறிக்கையை பார்த்தார்கள், இந்த அறிக்கைக்காக என்னத்தை செய்தார்கள் என்பது கேள்விக்குறி. அங்கு 3-4 கட்சிகள் இருக்கின்றன. இன்று வரையும் நான் ஒரு ஊடகத்தில் தன்னும்
அவர்கள் அந்த அறிக்கையை வரவேற்று இந்தியாவை வரவேற்கிறோம், இந்த அறிக்கை திறமானது, இதை தொடர்ந்து நாங்கள் அந்த இந்தியாவின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற அறிக்கைகளை அங்கே சொல்லவில்லை. முதலாவதாக தமிழர் கூட்டமைப்பு நான் அறிந்த வரையில் அதில் அங்கு அது ரெண்டாக இல்லை, சிலர் இந்தியாவினுடைய போக்க பக்கம் போகப்படாது என்ற கருத்தை கொண்டுள்ளார்கள். அதே இடத்தில் கஜன் பெரும்பலத்துடைய கட்சி முற்றுமுழுதாக இந்தியாவின் பக்கம் போவதை அவர்கள் ஆதரிப்பதாக தெரியவில்லை. அது நீண்ட காலமாக அவர்களுக்கு என்ன தனிப்பட்ட கோபம் இந்தியாவில் இருப்பது என்பது அவர்களிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்ததாக விக்னேஸ்வரனுடைய கட்சி, அது விக்னேஸ்வரன் எப்பவும் இந்தியாவுடைய விடயத்தை சொன்னாலும் இப்பொழுது இந்த அறிக்கை வந்த பின்னர் அவர் மிகவும் அமைதியாக இருக்கின்றார். அதை தன்னுடைய வாக்களித்தவர்களுக்கு சொல்லி அதை உருப்படியாக அதை செய்வோம் என்றில்லை. ஆனால் ஒன்றை இங்கு சொல்ல வேண்டும், இபிஆர்எல் சுரேஷ் பிரேமச்சந்திரா கெலோ போன்றவர்கள் சில சில அறிக்கைகளை விட்டுள்ளார்கள். ஆனால் இந்த அறிக்கைகளுடன் அவர்கள் நிற்கப்படாது. இந்தியாவினுடைய தூதுவராலயம் அல்ல, அதனுடைய அவர்களுடைய காரியாலயம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. எங்களால் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை ஒரு போராட்டத்தை செய்ய முடியுமானால் இந்தியா நோக்கிய விதத்தில் இந்த தமிழீழ மக்கள், நமது தாய்புலத்தில் தமிழ் தாயகத்தில் உள்ள மக்கள் எதற்காக இந்தியாவை நோக்கி ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தையோ அல்லது மனுக்கள் எழுதியோ இவற்றை வரவேற்று நம்முடைய சகியை காட்ட முடியாது என்பது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு பக்கம் இருக்க, புலம்பெயர்வாழ் தமிழ் மக்கள் இன்றை வரையும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. அதில் சில அமைப்புகள் மசவாசான அமைப்புகள், அவர்களுடைய ஆணிவேர் ராஜபக்ஷா டக்லஸ் தேவானந்தா போன்றவர்களுடைய ஆணிவேரில் நிற்கின்றது. அவர்கள் யார் என்பதை உலகம் அறியும். சிலர் இப்பொழுது முக்கியமான அமைப்புகளுக்குள்ளேயே பூந்து வேலை நடக்குது. ராஜபக்ஷாவினுடைய ஆக்கள் இவர்கள் இந்தியா எங்களுக்கு செய்த துரோகத்தை மறக்கப்படாது, இந்தியா செய்ததுள்ளன்று இப்பொழுதும் கலைக்கின்றார்கள். இவர்களில் பலர் விடுதலை புலியினுடைய ஆதரவாளர்கள், தலைவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்தியா காட்டிய சைகையை ஒழுங்காக எடுக்கவில்லை. இது ஒரு எங்கள் பக்கத்தில் உள்ள பெரிய குறை. இதை இந்தியா நிச்சயமாக கவனித்துக் கொண்டிருக்கும். நாங்கள் இப்படி ஒரு நீங்கள் சொல்வீங்கள் கனாதியான அறிக்கை என்று, அந்த 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 அறிக்கையை நாங்கள் விட்டு கூட இந்த மக்கள் இங்குதான் எனக்கு ஒரு வேடிக்கையான கதையினை வருகின்றது. என்னவென்றால் போராட்ட காலத்தில் கிட்டு எப்பொழுதும் சொல்லுவார், இந்த தமிழீழத்தை யாரும் வெள்ளி ட்ரேயில் எங்களுக்கு வைத்து தரப்போறது இல்லை, நாங்கள் போராடியே தீர வேண்டும் தமிழீழம் வேணும் என்றார். அதே போலதான் நிச்சயமாக அது தற்சமயத்தில் நிச்சயமாக இந்தியாவுடைய கருத்து பதிமூன்றாம் திருத்த சட்டம், அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதில் சில பலவீனங்கள் திருப்தி தரக்கூடிய விடயங்கள் இல்லாவிட்டாலும் அதைத்தன்னும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு சைகையை காட்டவில்லை என்பது ஒரு பெரிய குறைபாடு என்பதுதான் தமிழரசினுடைய கருத்து. அதாவது தமிழர் தரப்பினுடைய ஒற்றுமை என்பது நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் தமிழர் தரப்பினுடைய ஒற்றுமைக்கான ஒரு 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 அத்திவாரம் அங்கு இடப்பட்ட போது அதனை கூட தற்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப உண்மையில் தமிழ் மக்களுடைய இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கான தீர்வினை பெறுவது என்று சொன்னால் தமிழ் மக்களிடம் மிகுதியாக சொற்பமாக இருக்கின்ற நாட்களுக்குள் எந்த வகையான முடிவுகளுக்குள் தமிழ் மக்கள் அவசரமாக செல்ல வேண்டியிருக்கிறது? உண்மையில் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் இது போராட்டம் ஆயுத போராட்டம் நடந்த கட்டத்திலும் அப்படியாகத்தான் நாங்கள் நடந்தோம். இறுதி நேரத்தில் இந்தியாவின் கதவை தட்டுவது, தேவையில்லாத இடங்களில் போய் முதலே தட்டுவோம். அங்கே ஒரு பாட்டு, அந்த பாட்டு எனக்கு முழுதாக தெரியாது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தேடுகிறார் என்று சொல்லி ஒரு பாட்டு வருது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த தமிழீழ மக்கள், புலம்பெயர்வாழ் மக்கள், அரசியல் கட்சிகள் ஒன்றை உணர வேண்டும். ஒரு பொழுதும் அயல் நாடான இந்தியாவை கடந்து எந்த சக்தியும் எமக்கு உதவிக்கு வரப்போவதில்லை, இதுவரையில் ஒருவரும் வரவில்லை, இதுதான் உண்மை. நான் நினைக்கிறேன் 2002 மன்னிக்கவும் 2004 அல்லது 2003 ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இருந்தபோது அனைத்து கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், தமிழ் பேசும் கட்சிகளினுடைய தலைவர்கள் ஜெனீவாவில் ஒரு மாநாட்டினை நடத்தியிருந்தார்கள். அது பல்வேறுபட்ட கருத்தோடு இருந்தவர்கள் கூட. நான் நினைக்கின்றேன் மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொண்டமான், அதே போன்று சந்திரசேகரன், மனோ கணேசன் உட்பட ரவுஃபக்கிம் அவர்கள் கூட அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் 2009 பின்னர் ஜெர்மன் நகரில் பெர்லினில் கூட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள், புலம்பெயர்ந்த அமைப்புகள் கூடியிருந்தார்கள்.
இந்த சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற இந்தியாவிடம் இருந்துதான் தீர்வு என்று சொன்னால், புலம்பெயர்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் ஒரு கருத்து நிலைப்பாட்டோடும், தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு கருத்து நிலைப்பாட்டோடும் இருந்தால் இந்த விடயம் யாருக்கு சாதகமாக அமையும்? நிச்சயமாக நாங்கள் இறுதி நேரத்தில் இந்தியாவுடன் செல்வதை விட நீங்கள் சொன்ன அதே கருத்துடன் நாங்கள் ஒற்றுமையாக இந்தியாவுடன். இப்பொழுது அருமையான சந்தர்ப்பம், இதை நாங்கள் நழுவ விட்டுட்டு புத்தூரில் கிண்டுகின்றார்கள், இரணதீவில் சீனா வந்துட்டது என்று சொல்வதெல்லாம் காலங்கடந்த கதையாக முடியும். ஆகையால் நீங்கள் சொன்ன அதே கருத்துடன் நான் கேட்கின்றேன், பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சைகையை காட்டுகின்றீர்கள், நாங்கள் ஒற்றுமையாக நிற்கின்றோம், அதுக்கெல்லாம் குழப்பங்கள் நடந்தது அது உண்மை, ஒற்றுமையாக நிற்கின்றோம், நீங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்றீர்கள், அதே இடத்தில் உங்களுடைய பலம் எங்கே இருக்கின்றது நீங்கள் காட்டவில்லை. ஆகையால் அங்கு போனவர்கள் ஒரு அதே அங்கு போகும் பொழுதே அந்த ஊர்வலத்திலேயே இந்தியா நமது சுயநிர்ணய அங்கீகரி என்ற ஒரு சுலோகத்துடன் போன்றிருந்தால் அது என்னுடைய கதை வேறையாக இருந்திருக்கும். இப்பொழுதும் காலம் பிந்தவில்லை. என்ன சொல்லுகின்றேன் என்றால், ஏற்கனவே கிழங்கு பறிபோய் இருக்கின்றது, திருகோணமலை பறிபோய் போய்விட்டது. ஆகையால் வடக்குகளும் நியாயமான வேலைகள் நடக்கின்றது. இறுதி நேரத்தில் போய் இந்தியாவின் காலில் விழுந்து எந்த பிரயோசனமும் இல்லை. காரணம், இந்தியா துணிஞ்சு வந்து இறக்குவதற்கு முதலாவதாக தமிழுள்ள மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் வரப்போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் முன்னிய காலத்தில் சில பாடங்களை படித்துள்ளார்கள் இந்த தமிழுள்ள மக்களிடம் இருந்து. ஆகையால் நான் அதை ஒரு கண்டனமாக சொல்லவில்லை. இந்தியாவினுடைய முடிவு டிசிஷன் மேக்கர்ஸ் இந்தியா தமிழுள்ள மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்ற கருத்துடன். நீங்கள் மக்களுடைய ஆதரவு என்று கூறுகின்றீர்கள், மக்களுடைய ஆதரவை வாக்கு கேட்டதற்கு பின்னர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பின்பற்றாத போது எந்த மக்களிடம் அங்கு ஆதரவு தேடுவது என்று தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுடைய ஒற்றுமை எங்களுக்கு அரசியல் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தவர்களுடன் நாங்கள் ஒற்றுமை வைக்க முடியாது என்று நிராகரிக்கின்றார்கள். அந்த முயற்சி 10 கட்சிகளுடைய முயற்சி என்று பின்னடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை தொடருமாக இருந்தால் அதில் தன்னுடைய வன்மை அந்த காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் தென்னிலங்கையிலே திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இப்படியான ஒன்றிணைவு தென்னிலங்கைக்கு ஆரோக்கியமாக இருக்காது, தென்னிலங்கையில் எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. அப்படி என்றால் எங்களுடைய ஒற்றுமை முக்கியமா, தென்னிலங்கையினுடைய நலன் முக்கியமா, உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் மக்கள் என்று கூறுகின்றீர்கள், தேர்தல் வாக்கை தாண்டி மக்களிடம் எந்த அரசியல் கட்சி போகின்ற, எந்த அரசியல் தலைவர் போகின்றார், மக்கள் வாக்கு போட்டவுடன் மக்களுடைய கதை முடிந்து விட்டது. உங்களுடைய கருத்து நிச்சயமாக சரி. நான் சுமந்திரனுடைய கருத்து நான் மட்டுமல்ல பலர்கள் பலர் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள், பலர் மிகவும் மோசமாக அதை பற்றி கதைக்கின்றார்கள். எனது குரல் வந்ததும் சிலருக்கு நெறிவேறுகின்றது. என்னவென்றால், கிருபாரனுடைய கருத்தை சில பிரபலியம் இல்லாத ஊடகங்கள் கிருபாரனை பற்றி பேசினால் தாங்கள் பிரபலியமாகலாம் என்று எண்ணுகின்றார்கள். சில மனிதர்கள் கிருபாரனை பற்றி சொன்னால் தாமும் பிரபலியமாகும் ஆகலாம் என்று எண்ணுகின்றார்கள். சிலர் நரிவேலை ஆக்களை கொலைவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்குள் தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை கொண்டு போக வேண்டி இருக்கின்றது. ஒன்றை சொல்லுகின்றேன், ஒரு இரு ஊடகங்கள் இதுகளை பற்றி பேசி சரிவராது. சில ஊடகங்களுக்கு வேலை ஆக்களை ஆக்கள் கொலைவிடுறது நரிவேலை. ஏனென்றால் அவர் சட்டி கிடந்தால் தான் அகப்பையில் வரும். ஆகையால் சிலரை கொழுவதும் சிலரை புண்படுத்தக்கூடியதாக கதைப்பதும் தாங்கள் தான் திறமான மனிதர் போல கதைப்பதும் சில ஊடகங்களுடைய தொழில். அவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து செய்யட்டும். ஆகையால் அந்த ஊடகங்களை விட்டு பல ஊடகங்கள், நான் சொல்வது அச்சு ஊடகங்கள், இவையாவும் முன்னுக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகள் செய்கிறார்களோ இல்லையோ மக்களுக்கு ஒரு விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், இப்பவும் காலம் பிந்தவில்லை. ஆகையால் நான் சுமந்திரனை பற்றி கதைப்பதை கைவிடவில்லை. ஆனால் இந்த விடயத்துக்கு அவரை கொன்றவில்லை. அவர் அமெரிக்கா பிரித்தானியா ஜெர்மன் தூதரகங்களுக்கு போகத்தான் அவருக்கு தெரியுமோ இல்லையா, அவருக்கு இந்தியா தூதரகத்துக்கு போவதுக்கு அவருக்கு விலாசம் தெரியாது, அவரை விடுவோம். இந்த நான் தெரியாம கேட்கின்றேன், தமிழர் கூட்டமைப்பு இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முன்பு தமிழர் கூட்டணியாக இருக்கும் பொழுது இவர்கள் தஞ்சம் பூந்த நாடு எது, இவர்கள் அங்கிருந்து என்ன நிந்தத்தை செய்தார்கள், இதன் அவர்களுடைய அந்த அங்கு சென்ற பலனாகத்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது, இதை யாரும் மறக்க முடியாது. அவர்கள் அங்கு போய் இருந்து நாங்கள் திரும்பி போக மாட்டோம், அங்கு போனால் எங்களை கைது செய்வார்கள் என்று சொல்லி அங்கு அடைக்கலம் இருந்து பிறகு அவ்வளையில் ஸ்ரீலங்காக்கு வந்து இருந்தார்கள். இதை
அங்கிருந்த அரசியல்வாதிகள் மறந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது. இப்பொழுது சில அரசியல்வாதிகள் தெரிவு செய்யப்படவில்லை, அவர்கள் இந்த வேலையை செய்திருக்கலாம். இப்பொழுதும் இந்தியாவின் கதவை தட்டலாம், இந்தியாவுக்கான மெனக்களை அனுப்பலாம், இந்தியா சார்பாக நாங்கள் சில கை சைகளை காட்டலாம். ஒன்றை மட்டும் ஒட்டுமொத்தமாக சவலரும் எண்ண வேண்டிய விடயம் என்னவென்றால், எமக்கு இதுவரையில் எந்த நாடும் ஆதரவாக இல்லை. நாங்கள் மேற்கு நாடுகளுக்கு போனா என்ன, எங்க போனா என்ன, இந்தியா ஒன்றுதான் அங்க வர முடியும். ஒழிய இவர்கள் காணும் கனவு அங்கு நடக்காது. அது அமெரிக்காவாக இருந்தால் என்ன, வேறு நாடாக இருந்தா என்ன. ஐயா, நீங்கள் கூறுகின்றது நடைமுறையாக இருந்தாலும், ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அறிக்கைகளையும் அல்லது ஒரு கோரிக்கைகளை அனுப்புகின்ற அளவுக்கு தான் இருக்கிறார்களே ஒழிய, அந்த 80 அதாவது எப்படியான சூழ்நிலை, அதாவது ஒரு நல்லுறவு என்பது இன்று இல்லாமல் இருக்கின்றது தூதரகத்துக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையே. இந்த 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 நலன் ஆரோக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக ஆரோக்கியம் இல்லை. நாங்கள் தமிழரசு இதுக்குள்ள ஒரு விடயத்தை மறக்கப்படாது, புலம்பெயர்வாழ் மக்களுடைய பலம் வாய்ந்த அமைப்புக்குள் ராஜபக்சாவினுடைய கையாட்கள், ஸ்ரீலங்கா புலனுடைய கையாட்கள் புகுந்து விட்டார்கள். இதை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன், சில விடயங்களில் நேரே பார்த்திருக்கின்றேன். பலம் வாய்ந்த அமைப்புகள், நான் அமைப்புகளுடைய பெயரை சொல்லாமல் தவித்துக் கொண்டு கலக்கின்றேன். இது ராஜதந்திராக்கள் அவர்களுடைய கட்டித்தனமில்லை, அவர்களுடைய பணம் கொடுத்து வேலை நடக்குது. இதே போல் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அல்லது மற்ற கட்சிகளுக்குள் யாரும் புகுந்திருக்கவில்லை என்பது பொய். நிச்சயமாக ஆரம்பிப்பார்கள் இவர் ஒவ்வொருகள். உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, சுமந்திரன் சொல்லுகின்றார், இந்த நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தெற்குக்கு ஒரு நல்ல விஷயம் அல்ல அண்டு. அது உண்மையா? ஒற்றுமையா இருப்பது தெற்குக்கு சவாலாக இருந்தால் அது நல்ல விடியம். ஆகையால் நான் ஒன்றை சொல்லுவேன், இந்த முன்மொரு சில காலத்துக்குள் இந்த மக்கள், இவர்களை தெரிவு செய்த மக்கள், இவர்கள் செய்தார்களோ இல்லையோ, அரசியல் கட்சிகள் முன்னுக்கு வந்ததோ இல்லையோ, சிவில் சமூகம் நிச்சயமாக இந்தியாவை நோக்கி தமது விண்ணப்பங்கள், ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் விழிப்பு போராட்டங்களை நடத்த ஆரம்பிக்க வேண்டும். இறுதி நேரத்தில் இந்தியாவின் கதவை தட்டுவது நிச்சயமாக எமது மிகுதி பக்கத்தையும் பறை கொடுப்பதற்கு சமனாகும். நீங்கள் இதை சொல்லுங்க. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்றீர்கள், புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் தொடர்பிலும் மிக அனுமானங்களோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த வேலை திட்டம் புலம்பெயர்ந்த டயஸ்போராக்களுக்கு இடையில் உண்மையில் இருக்கின்றதா? எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதாவது நாங்கள் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர்களை சந்திக்கின்றோம், இடைநிலை தலைவர்களை சந்திக்கின்றோம், நாங்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளோம், நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஊடர்த்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் தனித்தனியாக பயணிப்பது நல்லமா, அல்லது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கான பணிகள் எப்படி இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில்? இந்தியாவை நோக்கிய விடயத்தில் அது அமைப்புகள் வேறாக விரும்பினால் இருக்கலாம். இந்தியாவை நோக்கிய விடயத்தில் உண்மையில் தமிழீழ மக்கள், தமிழினத்தில் எமது வடக்கு கிழக்கில் அன்பு கொண்டவர்கள், விசுவாசமாக அரசியல் தீர்வை நோக்கியவர்கள், அவர்கள் வேறு அமைப்பாக இருக்கலாம், ஒன்றுபட வேண்டும். இந்த கருத்தில் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கின்றேன், நாங்கள் இனி ஒற்றுமைப்படுவது என்பது கடினம், ஆனால் சில விடயங்களில் வேற்றுமையில் ஒற்றுமை காணலாம். இந்தியா விடயத்தில் இன்னும் ஒற்றுமை காணாதவர்கள் நிச்சயமாக சிங்கள பௌத்த அரசினுடைய புலனாய்வு பணத்துக்கும் நிதிக்கும் வாய் கொடுப்பவர்கள், அவர் இந்தியாவினுடைய ஆள் என்று சொல்வர், அத்தனை பேரும் நிச்சயமாக ஸ்ரீலங்கா புலனாய்வுக்கு வேலை செய்பவர்கள், அவர்கள் பணத்தில் வாழ்பவர்கள், இவர் பலர்கள். இப்படியாக போகும் பொழுது இவர்களை பற்றி நான் இனி தொடர்ந்து கதைக்கப் போவதில்லை. நிமிர்ந்து வேலை திட்டங்களை பற்றி கதைப்போம். பிரித்தானியாவை மையமாக கொண்ட பல அமைப்புகள் இருக்கின்றது, இவர்கள் ஏன் ஒரு ஆரம்ப புள்ளியை வைக்க முடியாது? நான் சொல்வது என்னவென்றால், நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் சில வீணான நேரங்களை செலவழித்து, வீணான பணங்களை செலவழித்து வேலைகளை செய்கின்றோம். இந்தியாவை நோக்கிய வேலை திட்டம் மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய வேலை திட்டம் வேறு ஒன்றுமல்ல. இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு சைகையை காட்ட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக உங்களுடன் நிற்போம், கைகோர்ப்போம். காரணம் சில பேர் வந்து சொல்வார்கள், ஓ அவன் நானே இந்திய நாமியால் பாதிக்கப்பட்ட ஒருவர், சமாதான IPKF-ஆல் பாதிக்கப்பட்ட ஒருவர், நான் கொடுத்த உடைமைகள் இவை பல, அதனுடைய சரித்திரம் இங்கு முக்கியம் இல்லை. இந்திய நாமி நேரத்தில் நடந்த விடயங்கள் உண்மை, அப்பொழுது இருந்த அரசாங்கம் என்னென்று பார்க்க வேண்டும்.
அதனுடைய கெட்டித்தனம் யாரா செய்தார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த இந்த பகுதியில் நானும் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அதாவது கடந்த ஆளுநராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே சென்று வந்த பின்னர் தமிழகத்திலே இடம்பெற்ற ஏதோ ஒரு கருத்து பகிர்வில் அவர் தன்னுடைய நீங்கள் அந்த IPKF இராணுவத்தினுடைய பாதிப்பு தொடர்பில் அவரும் தமிழகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். ஒரு பாரதிய ஜனதாவினுடைய ஒரு மாநில தலைவராக இருந்து கூட அவர் இப்படியான பாதிப்புகள் அங்கு தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்றது என்கின்ற கருத்தை அவர் அங்கு கூறியதாக அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட முக்கியஸ்தர்கள் வெளிப்படுத்தியதையும் நான் அறிந்திருந்தேன். என்னென்றால் இங்குதான் நாங்கள் பார்க்க வேண்டும், தமிழீழ மக்களுடைய ராஜதந்திரம், இந்தியாவினுடைய ராஜதந்திரம், இந்த சமாதானப்படையும் விடுதலை புலிகளும் மோதுவதற்கு எப்படியாக சிங்களவருடைய ராஜதந்திரம் வேலை செய்திருக்க என்பதை நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். மேலோகட்டமாக பார்த்து பிரயோசனம் இல்லை. இவை யாவும் ஜிஆர் அரசாங்கத்தினுடைய ராஜதந்திரம், ஜிஆருடைய அவர்களுடைய நடித்தந்திரம், இதற்குள் அகப்பட்டு யுத்தம் வெடித்தது. இதை யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதனால் பாதிப்பு சிங்கள பௌத்த மக்களுக்கு ஏற்படவே இல்லை. இதனால் ஏற்பட்டது தமிழுள்ள மக்களுக்கு, அதே இடத்தில் இந்திய சிப்பாய்களுக்கு. ஆகையால் நாங்கள் இதை இன்று தன்னும் உணராமல் எமது வேலை திட்டங்களை தேவையில்லாத இடங்களில் போய் இருப்பதும், தேவையில்லாத இடங்களுக்கு மனுக்களை அனுப்பதும், அங்கிருந்து ஒரு பதிலே வாரது இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் இந்தியாவை நோக்கி செல்லும் பொழுது அது நிச்சயமாக பிரயோசனமான ஒன்றாக இருக்கும். அதை இந்த சந்தர்ப்பத்தில் காட்ட முடியாவிட்டால், நான் பல செவிகளில் சொல்லியுள்ளேன், அதனால் கிருபாரன் இந்தியாவுடைய ஆள், இந்தியா இந்தியா என்று சொல்வார்கள், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் இப்பொழுது சில விடயங்களை கையில் வைத்துக் கொண்டு கதைக்கின்றேன். இன்று வரை இப்படியான ஒரு விடயத்தை எந்த நாடு தமிழீழ மக்களுக்காக உரையாற்றியுள்ளது? யார் சொன்னார்கள்? ஒருதரும் இல்லை. இதை நாங்கள் ஏன் இந்த தேரத்தில் ஒழுங்கான முறையில் அதை பயன்படுத்தி அவர்களுடன் நின்று பயன்படுத்துவது என்று சொன்னால் இரண்டு வேறு துருவங்களாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த சமூகம், தாயக பரப்பு. இந்த பரப்பை முதலில் எப்படியாக ஒழுங்குபடுத்த வேண்டும்? இந்த ரெண்டு பரப்பு இருக்கின்றது, ரெண்டு பரப்பை எப்படியாக ஒழுங்குபடுத்த வேண்டும்? தாயகம் புலம்பெயர்ந்திருக்கின்றது. இந்த இந்த பகுதிகளுக்குடைய ஒற்றுமை அல்லது இதில் எப்படியான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டியிருக்கின்றது? நல்லபடியும் நான் இப்பொழுதே அதை சொல்லுகின்றேன். ஏற்பவர்கள் ஏற்கட்டும், தொடர்ந்து விரும்பினால் கிருபாரன் இந்தியாவுடைய ஆள், அது இது என்று சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அவர்கள் என்ன இந்தியாவின் ஆள் என்று சொல்ல அத்தனை பேரும் ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த அரசு மஹிந்த ராஜபக்சாவினுடைய ஆட்கள், அவர்கள் பணத்தை வாங்குகிறார்கள். நீங்கள் நான் நினைக்கின்ற விடுதலை புலிகள் இருந்த கால பகுதியிலேயே நீங்கள் இந்தியாவுடைய ஆளாக மாறிவிட்டீர்கள். 2007 கட்டுரையை கூட நான் நினைக்கின்றேன், அந்த கால பகுதியில் கூட அங்கு உங்களுக்கு கடுமையான அழுத்தங்களும் அதை தாண்டி அதுக்கான வரவேற்புகளும் கிடைத்ததாக கூட அறிய கிடைத்தது. நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய பகுதியில். இப்பொழுது செய்யக்கூடிய விடயம் என்னவென்றால், நிச்சயமாக இந்த வாரமே தமிழ் கட்சிகள் கூட வேண்டும் அங்கு நாட்டில். இதை எப்படியாக கையாளலாம், அவர்கள் செய்த அறிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், எப்படியாக இந்தியாவுக்கு ஒரு சைகை கொடுக்கலாம் என்ற வடக்கு கிழக்கில் அவர்கள் சிந்திக்க வேண்டும். உடனடியாக புலம்பெயர் தேசத்தில் தமிழ் கட்சிகள் கூட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் எமது கட்சியிலிருந்து வெளியேறி அரசியலில் தோற்றவர்களோடு கூட்டு வைக்க வேண்டாம் என்று திரு மாவை சேனாதி ராஜாவுக்கு தொலைபேசி எடுக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கூறுகின்ற அந்த 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 கருத்து எங்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார்? இதனை சம்பந்தன் விரும்பவில்லையா, அல்லது மாவை சேனாதி ராஜாவால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றதா? இந்த கருத்துக்கு உங்கள் பதில் என்ன? சம்பந்தனேயே அந்த அழைப்பை அவசரமாக விடுக்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் அவர்களோடு கதைக்க வேண்டாம், அது வேண்டாம் என்று அவர் அந்த அந்த தோரணையில் அல்ல, அவருடைய அழைப்பும் அந்த செய்தியும் வெளிவந்திருந்தது. நாங்கள் அறிந்த வரையில், ஊடகத்தில் பார்த்த வரையில், சம்பந்தரையா சுமந்திரன் சொன்னதை செய்வதாக முன்பில் இருந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். இது எப்படியாக நடந்தது, ஏன் நடந்தது என்பதை தெரியவில்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும், சம்பந்தரையா சொல்லும் கருத்துக்கள் காலப்போக்கில் அது உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்தா என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அவர் அதனுடைய தலைவராக இருந்தாலும், அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், இதற்குள் பிரிவுகள் இருக்கின்றது. சம்பந்தரையாவுடைய கருத்தை ஏற்காதவர்கள் கூட்டமைப்பில் இருக்கின்றார்கள். சிலர் அது கூட்டமைப்பு சொன்னதோ அதுதான் ஏற்று, சிலர் வேலை செய்கின்றார்கள் அது என்று சொல்வார்கள். அங்கு அப்படியாக எழுத்திலும் இல்லை, செய்திகளிலும் இல்லை. அது சம்பந்தரையாவுடைய கருத்து. அந்த கருத்து இருந்தால் கூட்டமைப்புடைய கருத்து என்னென்று நான் கேட்கின்றேன். கூட்டமைப்பில் நீங்கள் சொன்ன மாவை சேனா ராஜா, மற்றவர்கள் ஸ்ரீதரன், அவர்களுடைய பெயரை அப்படியே தொடர்ந்து சொல்லுவேன்,
கொழும்பில் கே வி தவராஜா போன்றவர்கள் இந்த விடயத்தை எப்படியாக கையாளுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கிழக்கில் ஸ்ரீநேசன் ஹரியேந்திரன் போன்றவர்கள் இதை எப்படியாக பார்க்கின்றனர், சாணக்கியம் போன்றவர்கள் அந்த இந்தியா கொடுத்த அறிக்கையை எப்படியாக பார்க்கின்றார்கள், நான் அப்படி டாப்பு வாசிக்க முடியாது. இவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த அறிக்கையை வைத்து, இந்த அறிக்கை உங்களுக்கு விளங்கவில்லையா, விளங்கினால் அந்த இந்தியாவுக்கு என்ன சைகையை கொடுத்தீர்கள், அப்படியானால் நீங்கள் கொடுக்கவில்லையானால் நீங்கள் இன்னும் என்ன இணைக்கின்றீர்கள் என்றால் இந்தியா உங்களுக்கு ஸ்ரீலங்கா உங்களுக்கு வெள்ளித்தட்டத்தில் உங்களுக்கு சமஸ்தி தரப்போகுது என்று நினைக்கின்ற அஞ்சு வருடம் சமஸ்தி முடிந்தது. மூன்றில் ரெண்டு இல்லாத அரசாங்கத்துடன் சமஸ்தி வருது என்று சொல்லி அஞ்சு வருஷம் முடிந்தது. அந்த கால பகுதியிலே உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஸ்ரீசேனா ரணில் அரசாங்கத்தில் நல்ல செல்வாக்கு இருந்தது. அப்பவே 13-ஆம் திருத்தத்தை நாங்கள் ஒருக்கா பெற்றிருக்கலாம், நான் அதை பெற்று எழுதினான். 19-ஆம் திருத்த சட்டம் கொண்டு பெறும் பொழுது வீண் வேலை, நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 13-ஆம் திருத்த சட்டத்தை முதல் அமுலாக்க சொல்லி கேளுங்கள் என்று எழுதியிருந்தேன் அப்பொழுது. இதெல்லாம் பழைய கதை, நீங்கள் சொன்னதின் பழி. இப்பொழுது வேலை திட்டம் நிச்சயமாக அரசியல் கட்சிகள் கூட வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை முன்னுக்கு வந்து செய்ய விட்டால் மத்திய கட்சிகள் நிச்சயமாக முன்னுக்கு எடுக்க வேண்டும். காலம் பிந்திய வேலை திட்டம் வீண் வேலை. இதே போல் புலம்பெயர் தாசத்தில் நிச்சயமாக பிரித்தானியை தளமாக கொண்ட சங்கங்கள் அவரை வைத்து சந்திச்சோம் இவரை வைத்து சந்திச்சோம் என்ற வீண் கதைகளை விட்டு உடனடியாக ஒரு பாரிய ஊர்வலத்தை செய்து காட்டும் பொழுது அதை மத்திய நாடுகள் பின்தொடரும். நிச்சயமாக பிரித்தானியா தொடங்கும், அதை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் உள்ள நாடுகள் நிச்சயமாக இதை பயன்பெற்றும். அப்பொழுது இந்தியாவுக்கு ஒரு சைகை கிடைக்குது, இந்த மக்கள் எங்களுடன் தான் நிற்கின்றார்கள், மக்கள் எங்களை எதிர்பார்க்கின்றார்கள், அப்பொழுது அங்கு ஒரு நிச்சயமாக ஒரு விடிவு வரும். தமிழரசு நான் நினைக்கின்றேன், இதை இன்னும் சில பேருக்கு ஆங்கிலம் தமிழ் விளங்காதபடியால் ஆங்கிலத்திலும் நான் சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் நீங்கள் கூறுவதற்கு முதல் நான் இந்தியா தொடர்பிலும் ஒரு பதிவுகளை உங்களிடம் கூற வேண்டியிருக்கின்றது. அவர்கள் அதனை ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களிடம் அந்த பதில் இல்லாமல் இருக்கின்றது, நாங்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கின்றோம் என்று கூறுகிற இந்தியா ஏன் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு என்கின்ற அந்த தன்மையை பயன்படுத்தி இலங்கை விடயத்தில் குறிப்பாக அதாவது ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு வேண்டாம், அதனை விட்டுவிடுங்கள், தன்னுடைய பாதுகாப்புக்கே தன்னுடைய இருப்புக்கே ஆபத்து வந்துவிட்ட சூழ்நிலையிலும் பிராந்திய அரசு அல்லது பிராந்திய நலன் என்று கூறுகின்ற இந்தியாவினுடைய கருத்து எந்த அளவில் ராஜதந்திர ரீதியில் முக்கியத்துவம் பெறும்? இதில் உங்களுடைய ஆங்கில பதிலை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். என்னென்றால் என்னுடைய நண்பர் ஒருவர், என்னுடைய நன்றாக பழகுவர், அவர் ஒரு அண்மையில் ஒரு மின்னஞ்சலில் எழுதியிருந்தார், ஸ்ரீலங்கா ஒரு நுழம்பு, இந்தியா இந்த நுழம்புடன் தங்களுடைய பலத்தை காட்ட விரும்புமா என்று கேட்டிருந்தார். இது அருமையான கேள்வி. ஒரு நுழம்புடன் ஸ்ரீலங்கா தனது பலத்தை காட்டுமா? காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் காலம் கடத்தாமல் அது பாவிக்கத்தான் வேண்டும். இந்த இடத்தில் தான் நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் எனது செவிகள் கூடுதலாக தமிழில் போவதால் ஆங்கிலத்தில் ஒரு சில செய்திகள் போயிருக்கின்றது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வடக்கு தவிர்த்த மற்ற இடங்களில் அந்த என்னுடைய ஆங்கில கட்டுரைகள் நன்றாக சென்று அவர்கள் அதை பாதித்திருக்கின்றார்கள். செவிகளில் நாங்கள் சொல்வது குறைவு. நாங்கள் ஏன் இந்தியாவை நோக்கி செல்லுகின்றோம் என்றால் அதை நான் சொல்லுகின்றேன். As far as the international community is concerned, the reconciliation of the Eelam Tamils, I say that the Tamils of the northern province, north and eastern province, should come through India. This is their opinion. The whole world is expecting India is to take up this matter. There are two important reasons. One is they have legal grounds. They have signed a pact, which is known as Indo-Lanka Accord. Other one is India is the immediate neighbor to us, whether to Sri Lanka or whether to the to Eelam Tamils. So therefore, we will have to they should consider these about their more interventions, more tasks toward this political solution to the Eelam Tamils. We know very well some of these cabinet ministers in Sri Lanka. They say that this Indo-Lanka pact is very old, that was forced on us, etc., etc. Yeah, if it is very old, there is a question that was not implemented. Why it was not implemented? That is one. Second question, if you consider Indo-Lanka Accord is old, then India can consider the other way.
Kachadivu Pact is an old one, so the Indian Navy can walk into Kachadivu without any problem. Second point is Srimavo Shastri Pact is very, very old. So the plantation Tamils who were repatriated to India can come back and live in up countries. So those ministers are actually parents of Rajapaksa family, Gotabaya and others. Then we'll have to see how IPKF and LTT had a conflict and how it ended up. That is the cunningness of J.R. Jayawardena. The diplomacy of the Ulam Tamils as well as the Indian decision makers have failed during that period. That time it was Indian Congress. We should not forget, during the period of Indira Gandhi and Bhat Bhai, what happened? Even after Rajiv Gandhi's murder, Bhat Bhai, as a prime minister, he took a very neutral position towards the Ulam Tamil. Now there is a good government, BJP. They have every reason to look at this matter, and they have a duty. I can appeal on my behalf that India should come, India earliest. Otherwise, it's better late than never. India should not regret by coming late into this matter. In the meantime, we Ulam Tamil should go towards India. We must make our appeal. We must do vigils, etc. So better late than never, India should come forward. And we must work towards India, and India should come for our rescue. This is my appeal to India. Hope everyone will follow this matter. Those who still consider that we should not go to India, I will say that they are traitors of the Ulam Tamils. Thank you very much. நான் நினைக்கின்றேன் நீங்கள் கூறிய அந்த கருத்துக்கள் ஆங்கில புலமையுடையவர்களுக்கும் அந்த கருத்துக்கள் மிகவும் வேகமாக சென்று சேரும் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் கூறிய அந்த கருத்துக்களோடு ஈழத்தமிழர்கள் குறிப்பாக தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் வெகு விரைவில் இந்த விடயம் சார்ந்து ஒரு கருத்தொற்றுமைக்குள் வர வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த செவ்வியின் வாயிலாக அவர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள், நீங்கள் கூறிய அந்த ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு உண்மைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு, நன்றி, வணக்கம். அடுத்த செவ்வியில் நிச்சயமாக இந்தியா நோக்கிய சைகைகளை ஈழத்தமிழர் காட்டியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் உரையாடக்கூடிய நிலைமை ஏற்படும் என நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.